ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மூலிகை மனிதன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் லைக் ஒன்று போட்டுடுங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கிற பட்டனில் பெல் பட்டனை வந்து ஆளுநர் கிளிக் பண்ணிட்டீங்களா, நம்ம சேனலை வந்து எதிர்காலத்தில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை விஷ்ணு கரந்தை அப்படிங்கிற ஒரு அரிய வகை மூலிகை இப்போ தான் பார்க்க போகிறோம். இதனுடைய வேர்பெயர்களை பார்த்தீங்கன்னா, அபராசி, விஷ்ணு கரந்தை, விட்ணு கரந்தை, விஷ்ணு காந்தி, மொட்டைப்பாத்தி, இந்த மாதிரி பெயர்களை வந்து அழைக்கப்படுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வெள்ளை விஷ்ணு கரந்தை பார்த்திங்கன்னா மேட்டூர் பக்கத்தில் வந்து கிடைத்ததாகும். அவர் வந்து மேட்டூரில் இருந்ததாக நான் மெசேஜ் பண்ணவும் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வீடியோ வந்து எடுத்து அனுப்புனாங்க. மிக்க நன்றிகள். இதனுடைய வளர்ப்பு பார்த்தோமா, படர் கொடி வகை சேர்ந்தது. இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா இலைகள் பூக்கள்லாம் மிக சிறியது மற்றும் செம்மண் நிலங்களில் வந்து சிறப்பாக வந்துள்ளதும் நீர் வளங்கள் மிக்க பகுதிகளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு வகையாக இந்த மூலிகை வந்து வளருதுன்னு சொல்லப்படுது. மற்றும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரகசிய குறிப்புகள்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இதனுடைய பூக்களின் நிறங்கள் பார்த்திங்கன்னா நீளம், வெள்ளை, செந்நிறம் மூணுமே காணப்படும். நீள நேரம் எல்லாத்தையும் தெரிஞ்சதாக வெள்ளை நேரம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு உகந்த மூலிகையாகவும் மிகவும் அரிய வகை மூலிகையாகவும் எல்லா இடங்கள்லையும் வளராமல் சிவனோட சக்திகள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் வளரும் ஒரு ரகசிய மூலிகையாகவே இன்று வரை கருதப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இதோட தாயகம் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடும் இலங்கை தான் இதோட தாயமாக வந்து கருதப்படுது. உலகிலேயே மிக 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 வேகமாக அழிந்து வரும் ஒரு மூலிகை பட்டியலில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை விஷ்ணு கரந்தை ஒன்றா இருக்குது. எங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ளை விஷ்ணு கரந்தை கிடைக்குதோ முடிஞ்சளவு எல்லோரும் எடுத்து உங்கள் வீட்டில் வந்து வளர்க்க பாருங்கள். எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு கரந்தை தான் வந்து உடலை வந்து அழுகாமல் பாதுகாக்கும் ஒரு மூலிகையாக வந்து மாறப்போகுது. இதோட தன்மைகள் பார்த்திங்கன்னா கைப்புத்தன்மை மற்றும் கார்ப்புத்தன்மை உடையது. மாந்திரிக இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வெப்பத்தன்மையை வந்து அகற்றும் தன்மையுடையதாலும் சளி, அதாவது உடலில் வந்து நீர் கோர்த்து வந்தாவே நீர்த்தன்மையை வந்து வெளியேற்றிடுமாம். அப்போ உடம்புல நீர் கோர்த்தன்மை எடுத்தாவே உடம்பு வந்து ஒரு சமநிலைப்படுத்துமாம். சரி, இலக்கியங்கள் வரலாறு பார்த்துட்டு மற்ற முடிச்சிடலாம். இலக்கியங்கள் வரலாறு பார்த்திங்கன்னா சங்ககால மகளிர் குவித்து விளையாடிய பூக்களில் இது ஒன்று. இதனை பற்றி குறிப்புகள் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், பதிற்றுப்பத்து, குறிஞ்சிப்பாட்டு, புன்னானூறு, அகநானூறு பாடம் எல்லா குறிப்புகளையும் வந்து ஏகப்பட்ட சித்திரப்பாடல்கள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். மற்றும் இது பார்த்திங்கன்னா ஒரு தன ஆகர்ஷண மூலிகையாக வந்து சொல்லப்படுது. சித்தர்கள் மிக மிக பெரிய அளவில் போற்றப்பட்ட ஒரு மூலிகை இனங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை விஷ்ணு ஒன்று. மற்றும் இது வந்து சஞ்சீவி மூலிகைன்னு கூட சொல்லலாம். தெய்வத்தை அழைக்கும், நம்ம இல்லத்தில் வந்து ஒரு தெய்வ சக்தியை வந்து நிலைப்பெற செய்யும் ஒரு சக்தினா இந்த வெள்ளை விஷ்ணு. இதோட சிறப்புகள் ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை விஷ்ணு சமூலத்தை வந்து சாதாரணமாக ஒரு மண்டலம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வந்து நரை திரை மூப்பு அத்தனையுமே வந்து நீக்கும் ஆற்றல் வந்து அவனுக்கு இருக்கான். அதாவது இந்த வெள்ளை விஷ்ணுகரனையும் முழு சமூலத்தையும் நல்லா பொடி செய்து நல்லா காய வச்சு பொடி செய்து அதை வந்து சம அளவு வந்து ஒரு தேக்கரண்டி அளவு தினம் வந்து தேனில் கலந்து குழப்பி நம்ம அப்படி ஒரு மாத்திரை அளவு மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோமா, அதுவும் பார்த்திங்கன்னா காலை வேளையில் நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோமா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா பிரம்மன் படைத்த விதியை மற்றும் அதாவது பிரம்மன் வைத்திய படையை எல்லாத்தையும் மீறி சதா கோடி ஆண்டுகள் வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனை பார்த்தா குறிப்பு பார்த்திங்கன்னா கருவூரார் வந்து அவர் உண்ட காய கற்பம் மூலிகளை வந்து கற்பத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நான் வீடியோவில் முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களிடம் செல்வம் வந்து நிலைப்படுத்தி நிற்கணும் மற்றும் மகாவசிய மூலிகை செய்யணும்னா இந்த மூலிகை வந்து பயன்படும். அதன் பற்றின குறிப்புகள் நம்ம வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கற்ப முறையை உடல்றப்ப பார்த்தீங்கன்னா புளியும் தயிரும் வந்து அதிகம் எடுத்துக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது இல்லாமல் வசிய மூலிகை மற்றும் பார்த்திங்கன்னா மாந்திரிக மூலிகைன்னு சொல்கிறாங்க. மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூலிகை சொல்கிறோம், அதாவது வசிய மூலிகைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு புதன்கிழமை நாட்களில் இந்த வெள்ளை விஷ்ணு கரந்தைக்கு வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு இதோட செடிக்கு வந்து காப்பு கட்டி சாபனு வர்த்தி எல்லா மந்திரங்களும் செய்து இதுக்கு முறையாக மந்திரமங்களை செய்து வசிய மந்திரம் சொல்லி நீங்கள் அந்த மூலிகையை எடுத்து ஒரு தங்க தாயத்தில் வந்து அடைச்சி நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்களா அனைவரும் வசியமாவார் மற்றும் பார்த்திங்கன்னா செல்வம் வந்து வசியமாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கான மந்திரம் வந்து சரியாக வந்து கிடைக்கல, ஆனால் இந்த மாதிரி குறிப்பு வந்து இருக்குதாமா. நான் வந்து வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து இன்னொரு வசிய முறைக்கு வந்து சொல்கிறேன், அது தெளிவாக இருக்கும், பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர்ம வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா சாதாரணமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சுக்கரை ஓரை கூடிய தினத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து எலும்பு மனித எலும்பு இருக்கும், எலும்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த வெள்ளை விஷ்ணு கரந்தை வேப்ப மரத்தோட வேர் இந்த மூன்றுமே எடுத்து ஒரு ஆனைக்கண் மண் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி மண்ணை எடுத்து கொஞ்சம் நம்ம கிடைக்காத பண்ணுவோம் அந்த மாதிரி மண்ணை எடுத்து எருவும் புடம் போட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த புடம் மாதிரி ஏதோ செய்யணுமாமா அப்படிலாம் செஞ்சு இதை வந்து ஒரு திலகமிடா வந்து பார்த்திங்கன்னா வசி சக்தி வந்து அதிகம் கிடைக்குமா. ஆனால் வந்து
இது வந்து ஒரு கெட்ட தீய வேலை, இது வந்து பயன்படுத்தக்கூடாது சொல்லப்படுது. அதனால் இது முழுசாக நான் உங்களுக்கு சொல்லலை. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிறந்த ஒரு அஷ்டகர்ம மூலிகை மற்றும் பார்த்தீங்கன்னா ஜனவசியம், ராஜவசியம், போகவசியம் இந்த மாதிரி ரசிக வேலைகளும் ஈஸியாக பண்ணலாம். சாதாரணமாக நீங்கள் இந்த விஷ்ணு கரணை வந்து சாதாரணமாக நல்லா ஒரு நல்ல காய்ச்சி பொடி செய்து நீங்கள் பவுடர் எடுத்து வச்சு தினமும் ஒரு 48 நாட்கள் சும்மா லைட்டாக கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு வந்து கண்ணொளி பிரகாசம் ஆரம்பிக்கும். யோக நிலையில் வந்து உச்சகட்ட சக்தி அடையிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிக்கும் சொல்லப்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நவகிரக பாதிப்புகளை வந்து தடுக்கிறதுக்கும் அந்த 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு தான் இந்த மூலிகை அப்படின்னு ஒன்று சொல்ல தேவையில்ல. கிட்டத்தட்ட 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதோட சக்திகள் மூலம் வந்து நவகிரக பாதிப்புல வந்து தோஷத்தை வந்து விளக்க முடியுமா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு, முக்கியமான குறிப்பு வந்து நான் ஒரு வசி மூலிகை ஒன்று சொல்கிறேன். வசிய மை எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த குறிப்பு வந்து பேஸ்புக்கில் எல்லாராலும் பயன்படுத்தி கொண்டு வர ஒரு மிக முக்கியமான குறிப்பு. இதன் மூலம் ஜனவசியம், பணவசியம், எதிரிகள் வசியத்தை கூட சரி பண்ணலாம். அதாவது என்னென்ன செய்யணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு 4 நாட்கள் டைம் கிடைச்சின்னா சுக்கர வரை கூடிய நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளை குண்டு மணிவேர், வெள்ளை இந்த விஷ்ணுகர்த்தி வேர், வெள்ளை இருக்க வேர், பெரிய நங்கை வேர், வெள்ளை காக்கணம் வேர், வெள்ளை கொளிஞ்சி வேர் எல்லாத்தையுமே எடுத்து சம அளவு ஒரு புதிய மண் சட்டியில் போட்டு நல்லா கருக்கி அதனோட பச்சை கற்பம், கஸ்தூரி, புணுங்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குண்டு மணி அளவு வந்து எடுத்து அவங்க வெள்ளை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து கல்வத்தில் நல்லா இட்டு அதனோட கொஞ்சம் தேன் விட்டு 2 ஜாமம் விடாமல் அரைக்கணுமாமா, 2 ஜாமம் விடாமல் அரைத்து அதை எடுத்து ஒரு வெள்ளி டப்பாவில் வந்து சேகரித்து வைத்துக்கணும்னு சொல்லப்படுது. சேகரி வச்சுட்டு இதுக்கு என்ன பூஜை செய்யணும்னா விளக்கு பூஜை போடணும்னு சொல்லுது. விளக்கு பூஜை அதாவது பால், பழம், கற்பூரம், பொங்கல், தேங்காய் இது மாதிரி விளக்கு எல்லாமே வச்சு பூஜை செய்து இந்த டப்பா நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிற அந்த டப்பாவில் இருக்கிற மையை நம்ம ஒரு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதனோட ஒரு மந்திரம் சொல்லணுமா, அந்த மந்திரத்தை வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்கிறேன் அதை பாருங்கள். அதே மாதிரி இந்த இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் கிளீம் குமாரிக்கே ஜெகன் மோகினி ஸ்ரீலோகம் வசியமாந்த் கிரீம் ஸ்ரீம் சுவாக அப்படின்னு வந்து 8 முறை சொல்லணுமா. ஆனால் இங்கே தான் எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு மந்திரங்கள் உச்சரிப்பு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த மைக்கு வந்து சக்தி வருமா. இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குற விரும்ப பயன்படுத்தி பாருங்கள். எளிமையான வசியம், நல்லா சுத்தமானத்தான், எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. இதை நீங்கள் இல்லை இந்த வசிய முறை சொல்லாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வசி மந்திரங்கள் இருந்தாலும் நீங்கள் வசி மந்திரத்தை இந்த மைக் வந்து நீங்கள் உருவாத்தி நீங்கள் இந்த திலகம் விட்டுட்டு வர என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா, எதிரிகள் வசியம், ஜனவசியம், தொழில் வசியம், லட்சுமி வசியம், வியாபார வசியம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வசியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சக்தியை வந்து உயிரேற்றுறீங்களோ நம்ம இந்த உங்களோட ரெடி பண்ணி வச்ச அந்த கலைவிக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதோட பயன்களை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். இதன் இல்லாமல் மாந்திரிக குறிப்புகள் ஏகப்பட்ட குறிப்புகளுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு சிம்பிளாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி குறிப்புகள் உங்களுக்கு உதவும். பயன்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண நிழலில் பொடி செய்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, பச்சையாக எடுத்து கீரையாக நீங்கள் துவையலாக இந்த விஷ்ணுகாந்தி எடுத்து சாப்பிட்டாலும் சரி, பொதுவாக விஷ்ணுகாந்திக்கான பொது பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருமல், இறைப்பு நோய், சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் சூடு, இரத்த பேதி, சீத பேதி மற்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உடல் 1000-4000 நோய்களும் 3000 நோய்களும் வந்து எளிமையாக குணப்படுத்திடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல், மலேரியா, வைரஸ் காய்ச்சல்கள்லாம் சிறப்பாக செயல்படுத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சியாக ஒன்றுமில்லாமல் செய்யும். அது மாதிரி எலும்பு இறுக்கி நோய்கள்னு சொல்லுவாங்க, எலும்பு ஒருத்தவனுக்கு வந்து உடம்பு ஏறாமல் எலும்பு உருக்கியாக இருக்கும் அவனுக்கெல்லாம் சிறப்பான இருக்கும். ஞாபக மாறுதி, வெட்டை சூடு இந்த மாதிரி நோய்களை வந்து குணப்படுத்தும். மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுகரணி குடிநீர்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது குடிநீர் வந்து சாதாரணமாக கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்துட்டுமா, ஆளாதோடை, விஷ்ணுகரணி, தூதுவளை, கண்ணகத்திரி இதை நாலுமே நீங்கள் போட்டு ஒரு சம அளவு எடுத்து தினமும் ஒரு 50 மில்லி ஒரு டீ மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு எலும்பு இருக்கி நோய்ங்கிற இடமே காணாமல் போயிருமா, உடலில் வந்து கிட்டத்தட்ட கொழுப்புகள் வந்து தேங்கறதே வந்து சமநிலைப்படுத்திடுமா, வரவே வராதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இல்லை, உடம்பு பலம் பெறணும், ஆன்மீக குறைவாக இருக்குதுன்னா அப்புறம் எலும்புகளை வந்து தடிமனா இல்லை எதுவுமே இல்லை, உடம்புல ஒரு சத்துமே இல்லை, எல்லாம் செய்வனையால் பாதிக்கப்பட்டுருக்கீங்க அப்படின்னா சாதாரணமாக இந்த வெள்ளை விசனி கிடச்சினா எடுத்து நல்லா ஒரு நல்ல காய வச்சு ஒரு 100 கிராம் ஆட்ட பவுடர் செஞ்சு வச்சிங்க. தினமும் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு பால் மற்றும் பார்த்திங்கன்னா இது வெள்ளை விசனிகாந்தி ஒரு ஸ்பூன் பொடி தேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தினமும் வந்து வெறும் வயத்தில் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டு இருங்க. உங்களுக்கு வந்து உடலில் இருக்கிற அத்தனை விதமான நோய்களும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நோய்களும் முதக்கொண்டு எல்லாத்தையுமே அதை குணப்படுத்த மாற்றல் வந்து இந்த வெள்ளை விசனிகரணி இருக்குது. இது இல்லாமல் இதில் ஒரு ரகசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை விசனிகரணியில் உடலில் இருக்கிற சில செல்களை வந்து வேகமாக புதுப்பிக்கும் சக்தியான கெமிக்கல்ஸ் வந்து இதில் இருக்குதாமா, அதுதான் இதோட சிறப்பாக இருக்குது. மற்றும் பார்த்தீங்கன்னா வெள்ளை விசனிகரணி சிவனுக்கு உகந்த மூலம் சிவனாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் சக்தியை வந்து ஆன்மீக சக்தியை வந்து அதிகரிக்கும் மாற்றல் வந்து எளிமையாக இருக்குது. முடிஞ்சுன்னா நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து வளர்த்துட்டு வாங்க, வளர்த்த வளர்ச்சியத்தில் நீங்கள்
வெள்ளை விஷயம் அந்த வீட்டில் வளர்க்க முடியாது, வளராது. அப்படி வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் பெற்றவங்கன்னு சொல்லலாம். அப்படி வெள்ளை விஷயம் வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்களாவே உங்களுக்கு தினமும் இந்த வெள்ளை விஷயம் நீங்கள் தொட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தீங்களாவே உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்வு வந்து அமையும்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிசைன் பண்ணுங்கள். இந்த மூலிகை வந்து நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் இதோட சக்தியை வந்து உணர முடியும். நன்றி.